அப்புறம் இது வந்து பிளாஸ்டிக் கவர்ஸை நீங்கள் கிடைக்கிறதெல்லாம் எரிச்சிருப்பீங்க, அப்போ சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கும். ஆனால் சுற்றுச்சூழல் தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால உங்ககிட்ட நிறையா பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கிராஃப்டை கன்ஃபார்ம் செய்யலாம். இது வந்து உங்கள் வீட்டுக்கு பார்க்க அழகாகவும் இருக்கும், அதே மாதிரி சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கலாம். இது வந்து எப்படி செய்ய போகிறோம்னா, ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு நிறைய பிளாஸ்டிக் கவர்ஸ் தேவை, அதனால உங்கள் வீட்டில் நிறைய பிளாஸ்டிக் கவர்ஸ் வந்து யூஸ் ஆகிடும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் கவர்ஸ், பிளாஸ்டிக் கவர்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கார்ட்போர்டில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சர்க்கிள் வேணுமோ அவ்வளோ பெரிய சர்க்கிள் சைஸ்க்கு வெட்டி எடுத்துக்கோங்க. அந்த சைஸ்க்கு வெட்டிக்கிட்டதுக்கப்புறம் பிளாஸ்டிக் எடுத்துட்டு நல்லா சுருக்கம் இல்லாத மாதிரி ப்ளைன் ஆக்கிட்டு இது மாதிரி ஜிக்ஸாக்காக மடிங்க. இந்த மாதிரி மடிக்க முடியும்னா இது மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே வச்சு ஜிக்ஸாக்காக மடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த இதை ஷார்ப்பாக கத்தி மாதிரி வெட்டிக்கணும், ஷார்ப்பாக அதை வெட்டி எடுத்துக்கணும். அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா மறுபடியும் அதை நார்மலாக ஜிக்ஸாக்காக மடிச்சுட்டு அதை நூல் போட்டு கட்டிடும். நம்ம திறந்ததுனால அது கொஞ்சம் விரிஞ்சிருக்கும். அந்த ஃப்ளவர் ஃப்ளவருங்கிற இந்த இது பிளாஸ்டிக் கவரு கொஞ்சம் விரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரியே உங்களுக்கு எத்தனை கலருமோ அத்தனை கலர் செஞ்சுக்கோங்க. அப்புறம் சர்க்கிளில் வந்து இந்த மாதிரியே லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்களோ லைன் போட்டுட்டு அந்த லைன்லேயே கம் க்ளூ கன்னை வச்சு ஒட்டிக்கணும். அந்த மாதிரியே எல்லா கலரையும் ஒட்டிக்கணும். மூணு லைன் போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று ஒயிட்டுக்கு, ஒன்று எல்லோவுக்கு, ஒன்று ப்ளூவுக்கு. இந்த மாதிரி நான் மூணு லைன் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரியே ஒயிட்டையும் ஒட்டிக்கணும். இல்லை எல்லா கலரையும் அந்த லைன் மேலேயே இந்த மாதிரியே ஒட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட்டாக க்ளூகன் இல்லை ஃபெவிக்விக்கு இல்லை ஃபெவிகோல், நீங்கள் எதை வேணால் வச்சு ஒட்டிக்கலாம். நான் வந்து க்ளூகனில் ஒட்டுறேன். எல்லா இடத்துக்கும் அப்படியே ஒட்டிக்கணும். நடுவில் இருக்கிற கேப் வந்து ஒரு ஃப்ளவர் ஒட்ட போகிறேன். ப்ளூ கலர் பிளாஸ்டிக் கவரே வச்சு அந்த ஃப்ளவருக்கே மூணு கவர் தேவை. அப்போ எல்லோ கவர்ஸ் இதில் யூஸ் ஆகுது, நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த அது நடுவில் வைக்க போகிற ஃப்ளவருக்கே மூணு கவர் அது தேவை. இந்த மாதிரியே எல்லாத்தையும் மடித்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா ஒட்டும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் எடுத்து நம்ம ஃப்ளவர் செய்ய போகிறோம். இந்த மாதிரியே சின்ன சின்ன பீஸை வெட்டி பிளாஸ்டிக் கவர் உள்ளே வச்சு மறுபடியும் வெட்டி வெட்டி அதே மாதிரியே உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃப்ளவர் வேணுமோ அவ்வளோ பெருசாக்கிக்கலாம். அதே மாதிரியே இது மாதிரியே உள்ளே உள்ளே வெட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா மேலே வெட்டி விட்டு விரிச்சு விட்டால் இப்படி இருக்கும். கீழே வந்து சின்ன இடமா ரொம்ப கீழே வந்து நல்லா டைட்டாக நூலை கட்டி விட்டுக்கணும். அப்போ தான் அந்த இது அவுந்து போகாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, அப்போ மூணு ஃப்ளவர் செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் ஒரு கவர் யூஸ் ஆணுச்சு. அந்த மாதிரியே மூணு ஃப்ளவரையும் ஃபெஃபிகோல் இல்லை ஃபெஃபிகேட் ஃபெஃபிக் ஃபெஃபிக் இல்லை க்ளூகன் இந்த மூணு இதில் கம் வச்சு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரியே ஒட்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நடுவில் வேணால் இந்த மாதிரி விரலை வச்சு ஒரு ஓட்டை போட்டு விட்டுக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதை நல்லா காய வச்சுடுங்க. அதுவாக அந்த க்ளூகன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான கிராஃப்ட் நம்மளோடது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மறுபடியும் நினைக்கிறேன் பிளாஸ்டிக் கவர் யூஸ் ஆகிடுச்சுன்னு, இதனால் நீங்கள் சுற்றுச்சூழல் ரொம்ப காக்கலாம். அதுவும் இல்லாமல் இது வீட்டுக்கு வச்சு போகிறது ஃபுல் செம்ம அழகாக இருக்குது. அது வந்து நான் கடைசியாக உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நிறைய பிளாஸ்டிக் கவர் இதோ நான் ப்ளூ எல்லோ அண்ட் ஒயிட் மறுபடியும் ப்ளூவில் ஒரு புதுவிதமான ஃப்ளவர் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.